வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி ஒரு தொழில் முறையில் அதை கற்றுக்கலான்னு நம்ம சேனலை பார்த்து கற்றுருக்கிறாரு. அது அவர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தார். அது நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை தரும் வகையில் அந்த கமெண்ட் இருக்குது. நானும் உங்களிடத்துல கேட்குறது இந்த மாதிரியான கமெண்டுகளும் லைக்குகளும் இருந்தால் அதை ஒன்று தந்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோக்களும் இன்னும் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு தர முடியும். இந்த சப்ஸ்கிரைபர் கமெண்டில் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் சொல்லியிருக்கிறது, நிறைய பேர்த்துக்கு இது தொழில் முறையாக பழகிறதுக்கு நம்ம சேனல் வாய்ப்பளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவும் நன்றி அவருக்கு. நான் இனி வந்து வியூஸ் எவ்வளவு போகுதுங்கிறத இனிமேல் நான் பார்க்க மாட்டேன். வியூஸ் கம்மியாக போகிறதுனால தான் வீடியோ போடுறதுக்கே ஒரு மனத்திருப்தி இல்லாமல் இருந்தேன். இனி வீடியோவை வந்து நம்ம வியூஸை பற்றி கவனிக்க போகிறதில்ல. உங்களுக்கு சாஃப்ட்வேர் பற்றி, ஃபோட்டோஷாப், அடாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ஆஃப்டர் எஃபெக்ட்டு, இதை இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேமட்டிசியா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுகளை பற்றின எல்லா விஷயங்களுமே நம்ம சேனலில் இனிமேல் நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3D லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் என் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். கண்ட்ரோல் என் பாருங்கள், நான் 5 சைஸ் வச்சுருக்கேன், 300 ரெசல்யூஷன். இது வந்து நான் டியூட்டோரியல் வீடியோக்காக வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் லோகோ வந்து என்ன சைஸுங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இது நம்ம ஒரு ஷேப் ரெக்டாங்குலர் ரவுண்டட் ரெக்டாங்குலர் டூல் நம்ம எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெட் கலர் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரெடியூஸ் பார்த்திங்கன்னா 100. அது எதுக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வந்து நல்லா உங்களுக்கு இதாக கிடைக்கும். இது எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஷேப் வந்து அது பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ரைட், இதை வந்து நம்ம ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ட்ராக் பண்ணிங்கனாலும் சரி, கண்ட்ரோல் ஜே அடிச்சிங்கனாலும் சரி, லேயரை வந்து நீங்கள் ஒரு இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மெத்தட் எப்படி நம்ம பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி எடுத்தாச்சு. காப்பி எடுத்துட்டு ஒரு லேயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக்காக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதையும் பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி ஒரு காப்பி எடுத்துட்டு இந்த லேயரை பார்த்திங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து சிசி வெர்சனில் தான் இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட்டு டவுன் ஏரோ, சாரி மூட்டோலுக்கு மாற்றிக்கிங்க, கண்ட்ரோல் ஆல்ட்டு டவுன் ஏரோ. ஓகேங்களா? ஒரு 25 டைம்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏரோக்கி கீபோர்டில் இருக்கிற ஏரோக்கி. ஓகேங்களா? சில ஷார்ட்கட்டுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வீடியோ போடுறதுக்கு நான் தயார். அது நீங்கள் வந்து கமெண்டும் லைக்கும் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளருக்கு மாற்றிக்கலாம். சாரி, பர்சன் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இது இப்போதைக்கு இவ்வளோ இருக்கட்டும், நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஒரு ஃபீல் நீங்கள் இப்போ இதை நீங்கள் உணர முடியும். உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்டில் ஒரு ஃபீலை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இது ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரேடியஸ்னு கொடுப்போம். இதை பாருங்கள், ஒரு கிரேடியேஷன் நம்ம கொடுத்தோம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன உங்களோட சாய்ஸ் இருக்குது, நீங்கள்
என்ன மாதிரி லோகோவை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா யூடியூபுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லைடு அந்த நம்மளோட இது இப்போ பாருங்கள். சாரி, இதையும் நம்ம வந்து ரெட் கலரில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதில் லைட்டாக ஒரு பெவல் எம்பஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள். வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனால விட்டலாம். ஓகேங்களா, லைட்டாக ஒரு பெவல் அது பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்கும். ஒரு 3D லோகோ இப்போ வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கிறது நல்லா தெரியும். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா போட்டு மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஒரு 3D லோகோ பேனர் ரெடி. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு 3D லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது அது ஒரு பேனராகவே உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி.